காசை புடுங்கும் கல்யாண சர்வீஸ் கமலா பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சேகர். சேகர் சேகர், ஏன் கத்துறீங்க? ஓமாமோமோமோ, இங்க என்ன பிரச்சனை நான் உங்களுக்கு இப்ப விளக்கமா சொல்றேன். சரியோ, நாங்கள் வந்து எங்கட படியங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கீங்க, அந்த தாலி கட்டுற நேரம் பார்த்து உங்கட மாமா யாரோ கேமராக்கு முன்னால வந்து நின்று இருக்கிறார். அவரோட ஓட்ட போனை வச்சுக்கொண்டு அவர் எடுத்துருக்கிறார். அதால வந்து கூட மாமான மொட்டை மண்டை மட்டும் தான் தெரியுது அந்த ஃபுட்டேஜ்ல. அதாலதான் தாலி கட்டுற மூமெண்டே இல்ல உங்களோட வீடியோல. நீங்கள் கூட குடும்பத்தார்கிட்ட சொல்லி வச்சிருக்கணுமே என்ன, நாங்கள் $10,000 கட்டுறோம், உங்களோட கையை காலை வச்சுக்கொண்டு கொடுத்த சீட்ல குண்டியை வச்சுக்கொண்டு உட்கார சொல்லி, அதை விட்டுட்டு அவைய பெரிய போட்டோகிராஃபர்ஸ் மாதிரி அவைய போன் எடுத்துக்கொண்டு முன்னால வந்து நின்றா நாங்க இங்க போறது? எங்களுக்கும் ரெண்டு கை தானே இருக்குது, ஒரு கேமரா தான் இருக்குது. ஓ, அவர் வந்து அந்த இருந்ததால இப்ப நான் ஃபுட்டேஜ் அனுப்புறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, அவர் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி ஷைன் பண்ணுது அவர் மண்டை மட்டும் தான், அது மட்டும் தான் அனுப்பலாம். ரீஃபண்ட் எல்லாம் தெரியல, அது விசக்கதை கதைக்காதீங்க சேகர். ஓ, நாங்க 6 மணித்தியாலுமே என்ன புடுங்கினதா வந்து வையுங்க போனு. உன மொட்டை மண்ட மாமாட போய் கேளுங்க. மாமா சர்வீஸ் கமலா பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க ரதனி. ஓமோம், இது மேரேஜ் புரோக்கர் சர்வீஸ் தான். ஓம், நீங்கள் உங்களோட மகன்ட வயசு சொல்லுங்க. 39. 21 வயசுக்கு மேல பொம்பளை வேண்டாமே. ஓகே, தம்பி என்ன வேலை செய்யறார்? வெட்டியா தான் இருக்கிறாரோ? அப்ப முதுகு சொரிஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லுங்க. சந்தோஷம். ஓகே, ஊர் கதை இஞ்ச பதனி, நாங்கள் ஊர் பேரெல்லாம் சொல்றேல. சரியோ, நாங்கள் வந்து அவைய இலங்கையில இருந்து பொம்பளை வந்தா காணும் தானே உங்களுக்கு? இல்ல இல்ல, அவைய ஒரு சர்டன் ஊர்ல இருந்தா நேரம் வேணுமா? நீங்க என்ன செய்ய ட்ரை பண்றீங்களான்னு விளங்கு. சரியோ, நீங்க இந்த ஊர்க்கதையை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் சாதி கதை இருந்தா அந்த விசக்கதையெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, நாங்க அந்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரியோ, ஊர் சாதி எப்படி கதைச்சீங்கன்னா உங்களுக்கு அன்னியனுக்கு இமெயில் பண்ணி கும்பி பாகம் தான் பிறகு உங்களுக்கு. சே, வீணா போனவன் இருக்கிறான் வீட்டை, அவனுக்கு கல்யாணத்தை கட்டி வைப்ப மாட்டில. இதுக்குள்ள என்னதுக்கு தேவையில்லாம ஊர்க்கதையெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க? உங்களோட பிசினஸ் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க வைங்க போன பிளீஸ் வைங்க. சிட்னி டூர்ஸ் கமலா பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க. பிச்சுமணி ஃப்ரம் ஸ்விஸ். சிட்னியில, சிட்னியில பார்க்க வேண்டிய சாமான நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஹாப்பர் பிரிட்ஜ் ஒன்று கட்டி வச்சிருக்கிறாங்க, அது ஏன் கட்டினவங்கன்னு எனக்கு கேட்காதீங்க. அது வந்து ஒரு பெரிய பாலம் உண்டு. சரியோ, அந்த பாலத்துக்கு மேலே நீங்கள் ஏற போறீங்களா? அங்கே இருக்கிற சொத்து பத்திரம் எல்லாத்தையும் வித்து போட்டு வாங்கும் ஏண்டா அவ்வளோ காசு? ஓமோமோமோ, இல்லையாண்டா அதுக்கு பக்கத்துல ஒரு 4 முட்டையை அடிச்சு உடச்சு வச்ச மாதிரி கவிட்டு வச்சிருக்காங்க, ஒப்பரா ஹவுஸ் ஒரு சாமான். அதையும் போய் பார்க்கலாம், உள்ளுக்குல விட மாட்டாங்க, வெளியில இருந்து பல்ல காட்டி போட்டோ எடுத்துக்கொண்டு வாங்கும். இல்லையாண்டா நீங்க இலங்கைக்கு போற ஃபீலிங் வேணும்னா அப்படியே நேர கிளம்பி பெண்டையில் பக்கம் வாங்கும். அப்படியே தெய்வலைக்கு போக போறீங்களன்னா அப்படியே அப்படி சுத்தி போட்டு தூங்காபி பக்கம் போலாம். அங்க வட்டலப்பம் சொதி இடியப்பம் புட்டு எல்லாம் கிடைக்கும். ஓம் 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 ஓம். இதை தவிர ஆகுண்டா எல்லாரும் ஒரு மல்கோவா சேர்ச் ஒன்று இருக்கு, அதுக்கு போயிடும். இல்லையாண்டா கோயிலுக்கு போயிடும். வேற என்ன, இல்லாட்டி ஒரு வீட்டை சொந்தக்காரன் வீட்டு போய் சாப்பிட வேண்டியா? பேச நான் கிளம்பி சூசிக்கு வரட்டே. அங்க வச்சிருக்கீங்களா ஏதாவது சாமான்கள் ஏதாவது? சில சில சாமத்திய வீடு சர்வீஸ் கமலா பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க மாலா. சரி, உங்களோட மகள் வயசுக்கு வந்துட்டா? ஓ, கங்கராச்சுலேஷன்ஸ் கங்கராச்சுலேஷன்ஸ். என்ன ஒரு சாதனை என்ன உங்களுக்கு? ஓ, நாங்கள் மனவர சர்வீஸ் தான் செய்யறோம் நாங்கள். ஓ, சொல்லுங்க என்ன உங்களுக்கு? தாமரப்பூ அப்படியே விரிஞ்சு அதுக்குள்ள இருந்து தண்ணி வரணுமோ? ஏன் உங்களை வீட்டு பாத்ரூம் இல்லையோ அவளை குளிப்பாடுறதுக்கு? இல்ல, வயசுக்கு வந்த பிள்ளைய போட்டு அப்படி தாமரைக்கலால் எலும்பி வந்து வரதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியலையோ உங்களுக்கு? படத்துல வர மாதிரி, அந்த காலத்து படத்துல தாமரத்துல தண்ணி வர மாதிரி இருக்கும். என்ன ஆக்கல் என்ன நெப்பினம் அப்படி ஆக்கல் என்ன? ஓ, உங்கள்ட்ட கூட காசு இருக்கும், என்னென்ன சிலவழிக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறோம். இப்போ எல்லாரும் இந்த ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்குறவே, அப்படி செய்யுங்களே நீங்கள் பேசாமல். அது ஏற்கனவே புக் பண்ணிட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். அப்படி அந்த சர்வீஸ் எங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் வேணுமென்றால் நீங்களாம் போய் தாமரையாக செய்யும். நார்மலாக மெனிசன் மாதிரி யூஸ் பண்ணுற மன வர வேணால் தரலாம், வேண்டாமே அது தாமரான் வேணுமே. சரி, மகிழ்ச்சி. இந்த ஃபோனை கண்டுபிடிச்சவன் மட்டும் இந்த கையில் கிட்டச்சானோ பரதேசி பயல். மயிர்வட்டம் கடை கமலா பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சாந்தினி. ஓஹோ, உங்களை பார்த்து ஞாபகம் இருக்கு, காலமா வந்த நீங்களே இந்த கடைக்கு. என்ன பிரச்சனை அம்மா? $50 சார்ஜ் பண்ணிட்டீனமோ? என்ன செஞ்ச நீங்கள் கடைக்கு வந்து? அப்பலிப்ஸ் தானே செஞ்ச நீங்கள்? ஓ, அது என்ன பிரச்சனைனா சாந்தினி, லாக்டவுன் முடிஞ்சதுல இப்ப 4 மாசமா வீட்டை ஸ்டக் ஆயிருந்த எல்லாரும் வெளியில வர காட்டுவாசியல் மாதிரி வந்திருக்கிறோம் வெளியில. அப்ப இல்ல, பார்த்த உடனே வீரப்பண்ண மச்சால் மாதிரி மீசிய முறுக்கி கொண்டு வர்றாள் பட்டேல். அப்ப அதை புடுங்குறதுல எங்க பட்டேல் எல்லாம் டயர்ட் ஆயிருந்தோம் என்ன? அதாலதான் இப்ப ஸ்டாண்டர்ட் பிரைஸ் $50. ஓ, நீங்க எங்க போய் புடுங்க போறீங்கனாலும் அதுதான் பிரைஸ். இப்ப லாக்டவுன்ல கொடுத்த காசெல்லாம் நாங்கள் திருப்பி எடுக்கத்தானே அம்மா வேணும்? ரீஃபண்ட் வேணுமா? புதுங்கின முடிக்கப்பா எப்படி எப்படி சாந்தினி ரீஃபண்ட் ஆறது? நாங்க உங்களுக்கு அறிவு கட்ட தரமா கதைக்கிறீங்களே, வைங்க போன சாந்தினி வைங்க.
வாங்க. பெரமேட்டா மல்லிகா கடை, கமலா பேசுறேன். ஆ முத்துக்குமார், சொல்லுங்க முத்துக்குமார். ஓம் அப்பு, நாங்கள் பேண்டமிக் தொடங்கினதுல இருந்து நாங்கள் இப்போ வீட்டை மல்லிகை கடை சாமான்கள்லாம் டெலிவரி பண்ணுறோம். ம், நீங்கள் ஆர்டர் போடுங்க, அங்கே போய் எங்களை வந்து ட்ராப் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆ, ரெண்டு மூட்டை சம்பா அரிசி, ரெண்டு மூட்டை பாசுமதி அரிசி, ரெண்டு புடலங்கா, நாலு கொத்து முருங்கக்காய், ஓகே, ஆல்ரைட் முத்து, ரெண்டு கத்தரிக்காய், ஓகே, வேறு ஏதாவது மச்ச சம், ஆ ரெண்டு ஆடு வெட்டுறதே, சரி ரெண்டு ஆடு. உங்களோட டோட்டல் வந்து $170, $70 வந்து டெலிவரி ஃபீஸா? எப்படி பே பண்ண போற? என்ன ஒரு டெலிவரி பே பண்ணுறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் முத்து. நாங்கள் வந்து பொடியங்கள் இறக்கி இவ்வளோ வேலை செய்கிறோம், உங்களுக்கு டெலிவரி கட்டுறதுக்கு மனம் இல்லையானா நீங்கள் வெளியில் போய் புள்ள சாப்பிடுங்க. என்ன புடலங்காயும் வராது, முருங்கைக்காயும் வராது, ப்ராப்ளம் ஆயிரும் வீட்டை, தெரியும் தானே? ஆடு வேணுமா இல்லையா? அப்பு அது அனுப்புங்க காசு மரியாதையா. நன்றி, வணக்கம். சும்மா இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கும் சேவை, கமலா பேசுறேன். ஹலோ, படையப்பா நீங்களா? சொல்லுங்க படையப்பா, எப்படி இருக்கிறீங்க? உங்களோட வீட்டு வேலை, சீச்சி, உங்களோட வீட்டு எஜமானி எப்படி இருக்கிறா? ஓ, கேட்டதா சொல்லுங்க. என்ன படையப்பா பிரச்சனை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? லாக்டவுனில் எல்லாரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஆனால் நான் நினச்சேன் நீங்கள் பெரிய அரண்மனை மாதிரி வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு பாதிக்கப்பட்டீங்க. உங்களுக்கு தாரதுக்கு அட்வைஸ் வந்தால், நான் வந்து வேணுமெண்டா உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா நீலாம்பரி இன்னும் அப்படியே ரூமுக்குள்ள தான் நடந்து போயிருக்கிறா, அவாவோட வேணுமெண்டா நான் உங்களுக்கு ஒரு ஜூம் கால் ஒன்று கனெக்ட் பண்ணி விடலாம். ம், அவள் அப்படி சும்மா இருக்கிறான்னு உங்களுக்கு சொல்லி தருவாள். ஓ, அவள் வந்து நான் நினைக்கிறேன் இன்னும் கூட கல்யாண வீடியோ தான் போட்டு பார்த்துக்கொண்டிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஓ, தலையை சுரிஞ்சு கொண்டு இருக்கிறான். ம், போட்டு விட்டே ஒரு ஜூம் கோல் அவாவோட வெட்டியா இருக்கிறது எப்படின்னு சொல்லி தருவா? என்ன வேண்டாமே வசந்தலா, டென்ஷன் ஆறாவே அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யறோம்னு எனக்கு சொல்லி தெரியாது. அப்போ மன்னிக்கத்தான் வேணும். உங்கள் சேவை எங்களுக்கு தேவை, டியூட்டரிங் சென்டர், கமலா பேசுறேன். ஹலோ மாயா, மாயா கேள்விப்பட்டன் மாயா, உங்களோட மகன் பாண்டியன் எல்லா படத்திலையும் ஃபெயில் பண்ணிட்டாரு மாயா, இப்போ டென்ஷன் ஆறீங்க? இஞ்சே நான் சொல்கிறது ஒரு 5 நிமிஷம் கேளுங்க, சரியா? உங்களோட புள்ள வந்து படிக்கிறது தவிர பன்னாட பயில் எல்லாத்தையும் பண்ணவன், வந்து பட்டுகளோட சொறியதும் விசில் அடிக்கிறதும் சைட் அடிக்கிறதும் படிக்கிற பிள்ளையா மாதிரியா பிஹேவ் பண்ணவன். அப்படின்னா இப்படி எக்ஸாம் எல்லாம் ஃபெயில் பண்ண தானே போகிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ நாங்களே அவங்களுக்கு எக்ஸாம் போய் எழுதணும் மாதிரி சொல்கிறீங்க. உங்களோட பிள்ளைக்கு நாங்கள் படிப்பிச்சதுக்கு நீங்களும் கூட சொத்தை தான் எழுதி வைக்கணும்னு சொல்லி போட்டேன். இப்போ மாயா இப்படி தான் ஒரு குதிரையை கொண்டு போய் ஒரு ஆற்றுக்கு முன்னால் நிற்க வைக்கலாம், ஆனால் தண்ணி குடிக்க வைக்கலுமோ? வைக்கலுமோ? அதை வேறு தான். நீங்கள் வந்து மெட்ட பிள்ளைகள் படிக்கிறாங்களா இல்லையான்னு கொசிப் பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல உங்களோட படியங்கள் படிக்கிறாங்களான்னு ஒருக்கா பாருங்க. அதை விட்டுட்டு பிறகு நீங்கள் மெட்டாக்களை குப்பையை போய் கிண்டலாம். அதை விட்டுட்டு அவன் சோத்து மாடு மாதிரி பெத்து வச்சா மட்டும் பத்தாது, படிக்க வைக்கணும். என்ன வையுங்க ஃபோனை, ப்ளீஸ் வையுங்க மாயா. கமலா ஸ்பீக்கிங். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க சிவமணி. ஓமாம், சரியான சைட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட லைசன்ஸ் நம்பரை சொன்னீங்களா, நான் வந்து நீங்கள் எவ்வளவு கட்டணும், காசு கட்டணும்ன்றது சொல்லலாம். ம், 1, 2, 3, 4, 5, 6 இன்னொரு நம்பர் எப்போ எஞ்சா காட்டோவுலே 50 ஜோனில் 150ல் போயிருக்கிறீங்க. நீங்கள் அவ்வளோ அவசரமாக என்னத்துக்குப்பா போன? நீங்கள் முட்டை முடிஞ்சோ முட்டை வாங்க போன? நீங்கள் என்னென்னத்துக்கு ஸ்பீட் பண்ணுறன்னு ஒரு விவஸ்தை இல்லையா சிவமணி? போறங்க வர, நீங்கள் எவ்வளோ கட்டணும் என்றால் $1,850 கட்டணும். நீங்கள் 21 நாளில் குறைச்சி போடுறது, நான் நீங்க வணியம் விற்கிறேன் குறைச்சி போடுறதுக்கு, விசத்தனமா ஓடி போட்டு இப்போ குறைக்கிறதுக்கு என்ன, நாங்கள் இந்த மல்லிகை கடை தானே வச்சிருக்கிறோம். இது நீங்கள் கட்ட வேண்டிய காசு கட்டணும், இல்லையாண்டா வந்து கூட குண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க பிறகு, தெரியும் தானே? இப்போ கட்டுறீங்களோ, அடே இது குறைச்சி போடுறதுக்கு இது என்ன அப்பன் வீட்டு பிஸ்னஸ் இல்லையா? அப்போ நீங்கள் கொடுக்கத்தான் வேணும் கவர்மெண்ட்டுக்கு. என்ன